வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கான வீடியோவோ மூடநம்பிக்கை பார்த்து ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை வந்து ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக வரீங்களா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணிட்டேன் இது என்னென்ன மறுபடியும் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே மதர்ஸ் டே ஸோ இந்த மதர்ஸ் டே அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரே டேக்கில் எடுத்து அந்த வீடியோ அப்லோட அப்லோட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோல எதனா வாய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா மதசுமே வந்து இனி அணிய தின நல்வாழ்த்துக்கள் வேர்ல்டு பார்த்திங்கன்னா அன்றைய தினமானது வந்து ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது இந்தியா அமெரிக்கா அண்டு ஒரு சில கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மே மாதம் செகண்ட் சண்டே ஸோ இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் மே மாதம் செகண்ட் சண்டே அதே மாதிரி வருஷ வருஷம் நம்ம செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் யூகேல பார்த்திங்கனா வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதியும் ஃப்ரான்ஸில் வந்து மே மாதம் லாஸ்ட் சண்டேலேயும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்தமாதிரி வேர்ல்டு வைடில் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேயில் வந்து வருஷ வருஷம் செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பட் இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யாரால் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஜார்விஸ்வங்களால் தான் வந்து அமெரிக்கக்காரங்க அவங்களால தான் வந்து இந்த இன்டர்நேஷன் மதே வந்து கொண்டு வரப்பட்டது பட் இந்த க இந்த நாளை வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து செலவு பண்ணணும் கொண்டு வரப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் தாண்டி தான் அது வந்து இந்த நாளை கொண்ட இன்டர்நேஷ்னலாக வந்து செலிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கள பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா ஜாரிஸ்ன்றவங்க வந்து குழந்த பெற்றுக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஸோ இது கேட்கும்போது நல்லா இருக்கல ஒரு மதரா இல்லாதவங்க இந்த மதர்ஸ்டேக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ருக்காங்கன்னும் போது கேட்கும்போது வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது அந்த விஷயத்தை உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் பொதுவாக நான் ஒரு விஷயத்தை படித்தேன் இப்ப படிக்கல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி படித்தேன் அது என்னென்னா ஒரு கப்பல் ஒரு சந்தோஷமான கப்பல்ஸ் இருக்காங்கல்ல அந்த சந்தோஷமான கப்பல்ஸ் வந்து ஃபைட்டே இல்லாம எப்படி ஒரு சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்தது என்னன்னா அந்த ரிசர்ச்சில் ரிசர்ச்சில் இருந்தவங்க காமனான விஷயம் ஒன்று இருந்திருக்கு அந்த காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அந்த ஒய்ஃப் பிரெக்னன்சி டைமில் ஹாஸ்பிட்டல் அந்த டெலிவரி ஆகுதுல அந்த டெலிவரி டைமில் அந்த ஹஸ்பண்ட் வந்து கூடவே இருந்தவங்க அப்படின்றது தான் காமனான விஷயம் ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஒய்ஃப் பிரெக்னன்சி டைமில் இந்த டெலிவரி டைமில் கூடவே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கூட சண்டை போடாதவங்க இருக்காங்களா மேக்ஸிமம் டைம் ஸோ இந்தியாவில் வந்து பல ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி டைமில் வந்து யாருமே உள்ள சேர்க்கறது கிடையாது ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க ஹஸ்பண்டை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணி அவங்க ஒய்ஃப் வர்ற அந்த கஷ்டப்பட்டு அந்த டெலிவரி டைம் வந்து கஷ்டப்படுறாங்களே அதை பார்த்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃப் கூட சண்டை போட மாட்டாங்கன்றது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஒரு சில இடத்துல ஸோ அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த நம்ம இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸையும் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அது வந்து ஃப்யூச்சரில் இந்த டைவர்ஸ் அப்புறம் இந்த ஃபைட்ஸை வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ் வந்து கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன் அந்த வைஃப் கஷ்டப்படுறாங்களா அதை பார்க்கறக்கும் போது அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருதோன்னு ஒரு தெரியல அந்த ஃபைட் நடக்காத காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வந்து எப்போ வந்து தன்னோட லைஃப் டைமில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னா தன்னோட பிரெக்னன்சி டைம் ஸோ அந்த பிரெக்னன்சி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்லேயே படுற ஹாப்பினஸில் ரொம்ப எஸ்டிமா இருப்பாங்களாம் அதே மாதிரி டெலிவரி டைம் அந்த குழந்தை பிறந்த அந்த ஹாப்பினஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிரக்னென்சிலேருந்து அந்த டெலிவரி டைம் வரைக்கும் அவங்க அவங்க இப்போ படுற சந்தோஷம்தான் அவள் லைஃப் டைம்லேயே வந்து பெரிய ஹாப்பினஸ் படுற டைமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது அதே மாதிரி பிசிக்கலா வந்து ரொம்ப கஷ்டப்படுறதும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் அஹ் எப்படின்னா பெண்ணோடைய உறுப்பானது வந்து இந்த டெலிவரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு மடங்கு வந்து பெருசாகுமா சோ கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற நம்மளுடைய அம்மாக்கெலாம் வந்து இந்த டைமில் வந்து பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த அன்னியை விஷயம் வந்து மறுபடியும் நான் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த லாக்டவுனில் வந்து பல பேர் வந்து வேலையெல்லாம் இல்லாமல் ரொம்ப வந்து வீட்டையே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த டைம்லேயும் நம்மளுக்காக கஷ்டப்படுற ஒரே ஜீவன் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா தான் அப்படிப்பட்ட அம்மாக்களை வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க எனக்கு டிவியில் சேனல் மாற்றது தெரியலடா இல்லை டிவி அந்த எனக்கு ஃபோனை வந்து எப்படி அப்ரேட் பண்ண தெரியலன்னு கேட்கும்போது கொஞ்சம் முகம் சொல்லிக்காமல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கிட்டே இருக்கிற வந்து கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல உங்களுடைய எக்ஸ்பிரேஷன்ஸ் அதை பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தயவு செஞ்சு பண்ணுங்க எந்த காரணத்துக்காகவும் அதை அவாய்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்கவாசி பேர் வந்து அவங்க அவங்கவுங்க அம்மா கூட தான் இருப்பீங்க எப்படியும் ஸோ அவங்க கொஞ்சம் நேரில் விஷ் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டது மாதிரியே நேர்லையும் கொஞ்சம் விஷ் பண்ணுங்க ஹாப்பி மதர்ஸ் டே அம்மான்னு சொல்லி அவங்ககிட்ட விஷ் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட இருந்து ஒரு கிடைக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அதை நம்ம பார்க்கறத ஃபீல் பண்ண முடியும் அவங்கக்கிட்ட இருக்க அந்த எக்ஸ்பிரஷன் ஸோ நிறைய பேர் வந்து அவங்க அம்மா கூட இல்லாதவங்களா இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி வீடியோ கால் வீடியோ பண்ணி அவங்க நேரில் வீடியோவில் பார்த்து கொஞ்சம் விஷ் பண்ணுங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ நான் முடிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஒன்ஸ் ஒன் இனியே இனிய நான் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் என்னை மன்னிச்சுக்கோங்க ஒரே டைக்கில் எடுத்து எது என்னென்ன சொன்னு எனக்கு தெரியல சொன்ன மைண்டில் பட்ட விஷயத்தான் நான் பேசியிருக்கேன் பாய்